ஹலோ சிஸ்டர் அனுஜாக்கோ, நீங்க லைன்ல இருக்கீங்களா? ஆமா. ஓகே, ஒரு பாடலை பாடும்படியாக சிஸ்டர் அனுஜாக்கோவை வரவேற்கிறேன். ஹலலுயா, பிரேஸ் த லார்ட். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோயெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா. பாவமெல்லாம் பறந்தது, நோயெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் ஆச்சாரமானார் அதிசயம் செய்திடுவார், ஆவியான தேவன் ஆச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான பாடலுக்காக, ஆண்டவர் கொடுத்ததான அந்த தாளந்துக்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். சிஸ்டர் அனுஜாக்கோ குடும்பமாக ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் மோசஸ் பாண்டியன் அவங்க பாஸ்டர், நீங்க லைன்ல இருக்கீங்களா பாஸ்டர்? ஆமா, இருக்கேன் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டரை இந்த நல்ல வேளையில கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு நான் சோத்திரத்தை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன். இப்பொழுதும் மத்தேயு 11:11 11:12 ரெண்டு வசனங்களை வாசிக்கின்றேன்.
11-12 ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவரும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். அப்படியாக 12வது வசனத்தில் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று வாசிக்கின்றோம். வியாக இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், பரலோக ராஜ்யத்தில் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி மறுபடியும் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14 நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நம்மளோடு இருக்கிறபடியினாலே ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நானும் அந்த பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பேன் என்ற நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக நான் நன்றி சொல்லுவோம். ஆனால் சொல்லப்படுகிறது, ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானன் பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தாலும் சரி, எப்படியாக தேவன் அவர்களை ஆண்டவரை எடுத்து உபயோகப்படுத்தி பேரும் புகழும் படைத்த எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆனால் பரலோக ராஜ்யத்துல அவன் எப்படியாக இருப்பான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு எவ்வளவோ பேர் படைத்த நிறைய ஊழியக்காரங்கள் இருப்பார்கள், அல்லது மேலானவர்கள் என்று சொல்லும்படியாக அநேகமாக உயர்த்தப்பட்ட நிறைய ஜனங்கள் இருக்கக்கூடும். ஆனால் இன்றைக்கு இருக்கிறவர்கள் நாளைக்கு எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாத தேவன் அறிந்திருக்கிறார். அதனால இந்த உலகத்துல எந்த மனுஷனும் தன்னை குறித்து பெருமை பாட்டாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுற காரியம், இந்த உலகத்துல பார்க்கும்போது அவர்கள் என்ன, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பல்லோக ராஜ்யத்துல சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கான் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கின்றோம். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அநேக ஊழியக்காரர்கள், மற்றவர்கள், ஆண்டவரை தெரிந்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை அதிகமாக விசுவாசிகள் கூட பின்வாங்கி செல்கின்ற காரியங்களிலே பார்க்கின்றோம். அப்படியாக இன்றைக்கு யார் பல்லவ ராஜ்யம் போவார்கள் என்று நாம் ஒருவரை குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது, யார் பல்லவ ராஜ்யத்திற்கு போக மாட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் எவன் ஒருவன் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறானோ அவனே பல்லோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்று ஆண்டவர் வார்த்தைகள் சொல்லப்படுது. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு எல்லோருக்குமே ஆண்டவர் கர்த்தாவர் நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் ஒரு நாளும் பட்சபாதம் செய்கிறவர் அல்ல. சில சமயங்களில் சொல்லுவாங்க, ஆண்டவர் யாரை முன்குறித்தாரோ அவர்கள் தான் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சில சொல்கிறதை பார்க்கின்றோம். முன்குறித்தவர்களை அவர் அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறவர்களை அவர் தெரிந்து கொண்டார், அவர்களை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக பிதாம அவர் மகிமையிலே செய்வார் என்று எல்லாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு சிலரையோ அல்லது ஒரு மதத்தினரையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ ஆண்டவர் பல்லவ ராஜ்யத்திலே கொண்டு போகும்படியாக அவர் தீர்மானம் பண்ணியிருந்தால், பழைய ஏற்பாடின் பிரகாரமாக இருந்திருந்ததால் எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. ஆண்டவருடைய சித்தமே எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு ஆத்மா கூட அழிந்து போகாமல் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான 6வது அதிகாரத்தில் சொல்லும்போது, ஆண்டவர் எனக்கு கொடுத்தவர்கள் ஒருவன் கூட என்னை இழந்து போகாமல் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதே தேவனுடைய பிதாவினுடைய சித்தம் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்படியாக ஆண்டவருடைய சித்தம் என்பது ஒரு ஆத்மா கூட அழிந்து போகாமல் இந்த உலகத்தில் உள்ள எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பல்லவ ராஜ்யத்திலே வர வேண்டும் என்று அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியினாலே அவர் ஒரு சிலரை மட்டும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை அவருடைய பல்லவ ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு. அதனால்தான் சொல்லப்படுகிறது மத்தேயு 8வது அதிகாரத்தில், கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் அநேகர் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பந்தியிருப்பார்கள், ஆனால் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரங்க அவர்களுக்கு பரலோகத்தினுடைய குமாரர்கள் அவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அதனால யாரை குறித்து நம்ம வந்து இவர் பரலோகராஜ்யம் போவாரு பரலோகராஜ்யம் இவர் போக மாட்டாரு என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஏனென்றால்
கடைசி வரைக்கும் எவன் ஒருவன் நிலைத்திருக்கிறானோ அவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எவனும் தன்னை குறித்து பெருமை பாராட்டுபடி மகிமை பாட்டாதபடி என்னை ஆண்டவர் எவ்வளவோ அதிகமாக என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் என்று எந்த நேரத்தில் நாம் பெருமை பாராட்டபடியாக இருக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டுகிற தேவன். ஏனென்றால் இன்றைக்கு நாம் இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை, நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா விதத்திலும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே பெற்றுக்கொண்டோமே ஒழிய நம்முடைய காரியத்தில் அல்ல, அல்லது நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய உண்மை நான் உண்மையாக ஆண்டவருக்கு இருந்தேன் அதனால என்னை ஆசீர்வதித்தார் என்று ஒருவன் கூட ஆண்டவர் மத்தியில் நம்ம பெருமை பாராட்டாதபடி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறதை பார்க்கின்றோம். 12வது வசனத்தில் பார்க்கின்றோம், யவஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்றார். ஏன் இப்படி சொல்ல வேண்டும், யோவான் காலம் முதல் என்று இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ரட்சிப்பு அதன் பின்பாக தான் வந்தது என்று பார்க்கின்றோம். யோவான் பிரகாரமாக காலம் முதல் இதுவரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தாங்க. அவருடைய மரணத்தினாலே இந்த உலகத்தை நாம் ஜெயம் கொள்ளும்படியாக தேவன் கிருபை பாராட்டினாங்க. நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் என்ற ஒரு விசுவாசத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த இருக்கிற காலத்துல ஆண்டவருடைய சித்தம் வந்து ஒருவனும் வந்து இறந்து போகாதபடி பரலோக ராஜ்யம் அவனுக்காக பலவந்தம் பண்ணப்பட்டிருக்குது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் நாமும் சரி மற்றவர்களும் சரி எல்லாருக்குமே இந்த வசனம் உரியதாக இருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய சித்தம் எந்த மனுஷனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 வாசிக்கிறோம். அதே போல யாரெல்லாம் தேவனுடைய குமாரர்களோ அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக நிலைத்து நிற்கிற ஜனங்களாக இருக்கும்படியாக இருந்து கடைசி காலத்துல தேவனோடு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதுல மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பரலோகராஜ்யம் போனா என்ன, போகாவிட்டால் என்ன என்று அவன் சொல்ல முடியாது. இந்த பரலோகராஜ்யம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாத்துக்கும் அது பலவந்தப்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் ஒருவேளை நம்ம ஆண்டவரை விசுவாசித்திருந்திருக்கலாம், ஆனால் ரட்சிப்பை நம்ம அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ரட்சிப்பை பெற்ற நாம் என்ன விசுவாசிக்கிறோம், எப்படியாவது என்னுடைய தாய் தகப்பன் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் பரலோகராஜ்யம் போக வேண்டும், அதன் பின்பாக நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் பரலோகராஜ்யம் போக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது மட்டுமின்றி தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, அந்த கிருபையை இழந்து விடாமல் ஆண்டவரை பின்பற்றுங்கள், பரலோகராஜ்யம் இருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நியாய தீர்ப்பு உண்டு என்று உண்டு, ஆனால் அங்கேயும் வந்து பார்த்தீர்கள் என்றால் நரகம் என்று உண்டு, ரெண்டு இடம் தான் நமக்கு உண்டு. இப்ப இன்றைக்கு நம்ம அமெரிக்கா தேசத்துல இருக்கிறோம், இங்கே சரியில்லைனாச்சும் நம்ம தேசத்துக்கு போயிடலாம், நம்ம தேசத்துக்கு சரியில்லைனா இன்னொரு தேசத்துக்கு போயிடலாம், நமக்கு ஆப்ஷன் உண்டு. ஆனா இங்கே வந்து எந்த மனுஷனுக்கும் ஆப்ஷன் கிடையாது, ஒரு சாய்ஸ் கிடையாது, ரெண்டே ரெண்டு தான், ஒரு இடம் பரலோக ராஜ்யம், இன்னொரு இடம் நரகம். சோ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அழைக்கின்றாரு, நரகத்துக்கு பிசாசானவன் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்துகின்றான். ஆனால் நம்ம வந்து நம்ம எங்க போக வேண்டும் என்று நாம் நிதானிக்கும் போது தீர்மானிக்கும் போது தான் நாம் அந்த இடத்திற்கு செல்ல முடியும். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் பலவந்தம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே நான் எப்படியாக வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எப்படியாக நிலைமை மோசமாக இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, அவர் எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்க இடத்திற்கு நான் செல்லுவேன் என்று எவன் ஒருவன் பலவந்தம் பண்ணுகிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவனாக இருக்கின்றான். அதனால் ஆண்டவர் வந்து கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆனால் நாம் பலவந்தப்படுத்தப்படுகிறது, எல்லா ஜனங்களுமே பலவந்தம் படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்தை அடைந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். அதனால எந்த மனுஷனாக இருந்தாலும் எனக்கு பரலோக ராஜ்யம் வேண்டாம் என்று சொன்னா அவன் நரகத்துக்கு தான் போகணும். அதுல யாரும் நரகத்துக்கு போக விருப்பமாட்டாங்க. ஆனா ஆண்டவர்களை பற்றி அறியாத ஜனங்களும் உண்டு, அவர்களும் அதே போல ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக வரும்போது அவர்கள் எவ்வளவாக அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து பலவந்தப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை கண்டு நம்ம அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் நமது பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு டே கேர் ஒன்று அனுப்புகிறோம், அங்கேயும் சொல்லி கொடுக்குறாங்க, திருப்பி வந்து நர்சரி போறாங்க, மித்திய பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. ஸோ இந்த பிள்ளைங்க வந்து எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பிரியம் இல்லை, எங்கள் டீச்சர் வந்து அவர் சரியில்லை, அல்லது எனக்கு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி வீட்டில் இருந்தால்
பெற்றோர்கள் சரி அம்மா நீ வீட்டில் உட்கார்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி பிள்ளைங்களை படித்து நல்லபடியாக அந்த பிள்ளைங்களை படித்து கல்லூரிக்கு சென்று அவர்களுடைய வாழ்க்கை நல்லாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நல்ல வேலை கிடைக்காது, நல்ல சம்பளம் கிடைக்காது என்று சொல்லி எவ்வளவாக அந்த பிள்ளைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கட்டாயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அதே போல் சில பிள்ளைங்களுக்கு வந்து மியூசிக்கை சொல்லிக் கொடுக்கும் போது கூட அந்த பிள்ளைங்களுக்கு விருப்பம் இருக்காது, ஆனால் இல்லை நீ ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர்கள் நீ செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை பலவந்தப்படுத்தி அதை நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுகிறோம். அதே போல் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அறிவில் குறைவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தக்க நான் நிறைய எவ்வளவோ காரியங்களை செய்து அந்த பிள்ளைகளை எப்படியாவது படித்து நல்ல மார்க் வாங்கி அந்த பிள்ளைகள் வந்து நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் தகப்பன் எவ்வளவாக பலவந்தம் பண்ணப்படுகிறது பார்த்தீங்களா. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க தாய் தகப்பன் சொல்ல கேட்டு நம்மள அம்மா அப்பா சொல்றாங்க நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று அதில் கரசனை கொண்டு அவர்கள் படித்த முன்னேறும்போது தான் அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருகிறதை பார்க்கின்றோம். அதை விட மேலான ஒரு பரலோக ராஜ்யம் எல்லாத்துக்குமே ஒரு பலவந்தப்படுத்தப்படுகிறது என்று சொல்லும்போது இந்த மாதிரி தான் ஒரு தாய் தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையான காரியங்களை குறித்து அவளுடைய வாழ்க்கையை குறித்து எப்படி கட்டாயப்படுத்தி அதை செய்ய செய்கிறார்களோ, ஒருவேளை பிள்ளைங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ, ஆனால் அதை கட்டாயப்படுத்தி நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று சொல்லி சொல்லும்போது அந்த பிள்ளைகள் அதை கேட்டு அவர்கள் அதற்காக செயல்படுகிறதை பார்க்கின்றோம். அப்படியாக தான் இந்த பரலோகராஜ்யத்தை குறித்தும் அது எப்படியாக நமக்கு பலவந்தப்படுத்தப்படுகிறது என்பதை குறித்தும் எப்படியாக அந்த பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிற காரியத்தை பார்த்து குறித்தும் நம்ம இதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அதனால் பரலோகராஜ்யத்துக்கு போகிறதும் போகாததும் ஒரு மனுஷனுடைய ஒரு ஆப்ஷன் சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் அதை பலவந்த படுத்துகிறது. ஆனால் வந்து ஆண்டவர் அந்தந்த மனுஷங்கள்கிட்ட நீ அதை தெரிந்து கொள் என்று சொல்லும்படியாக தேவன் ஒருவரையும் குறிப்பிட்டு தெரிந்து கொண்ட தேவன் அல்ல. ஒருவேளை பழைய ஏற்பாடு சொல்லலாம், ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், அவரை அதே போல அவரை மகிமைப்படுத்தி ஆபிரகாமை அவரை வந்து வழி நடத்தி அவருக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக அவர் இருந்தார் என்று பார்க்கின்றோம். அதே போல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே இவர்களை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அநேக தீர்க்க தரிசிகளை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் முன்குறிக்கவில்லை, ஒரு சிலரை மட்டும் முன்குறித்தார், ஒரு சிலரை மட்டும் தெரிந்து கொண்டார், ஒரு சிலரை மட்டும் மகிமைப்படுத்தினார் அந்த உலகத்தில். அதே போல பல்லவ ராஜ்யத்தில் மகிமைப்படும்படியாக பல்லவ ராஜ்யத்தில் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு அவர்கள் பந்தியிருப்பார்கள் பல்லவ ராஜ்யத்தில் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். அதே போல மோசே மற்ற எல்லாருமே பார்த்துக்கொண்டால் ஒரு சிலரை தனக்கென்று அவர் முன்குறித்து தெரிந்து கொண்டார். வழிய நாம் இப்பொழுது இருக்கிற காலத்தில் யோவான்ஸ்நானத்துக்கு பின்பாக இருக்கிற காலத்தில் எல்லாருமே தெரிந்து கொண்டவர்கள் தான் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். அநேக நேரத்தில் சிலர் வந்து பார்த்தீர்கள் என்றால் இதில் நீ எப்படிதான் நீ வாழ்ந்தாலும் சரி, எப்படித்தான் விசுவாசம் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு சித்தமானாதான் நீ பரலோகராஜ்யம் போவ. ஏனென்றால் ஆண்டவர் அவர் உன் தாயின் கருப்பத்தில் இருக்கும்போதே உன்னை அறிந்திருக்கிறார். அதனால யாரை ஆண்டவரை அறிந்து யாரை அழைத்தாரோ யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்கள் தான் பரலோகராஜ்யம் போவார்கள் என்று அநேக தியாலஜியன்ஸ் அல்லது நிறைய ஜனங்கள் அப்படியாக பிரசங்கம் பண்ணி அதனால அப்படி பண்ணும்போது என்ன ஆகிறது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிற பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள். ஏனென்றால் சில வார்த்தைகளை வைத்து விட்டு அப்படி பேசுகிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் ரட்சிப்புக்காக அவர் இல்லாமல் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். ஆனால் எந்த ஏனென்றால் இவ்வளவு வசனங்களை நம்ம வாசித்து அறிந்து கொண்டாலும் கூட கண்டிப்பாக நம்மிடத்திலே சந்தேகம் என்று ஒரு காரியம் நம்மகிட்ட இருக்கிறதே பார்க்கின்றோம். எல்லா மனுஷனும் எல்லா நேரத்திலும் அவனை வந்து சந்தேகம் இல்லாமல் இருக்க மாட்டான் என்று சொல்ல முடியாது. சில நேரத்தில் சந்தேகம் நமக்கு எழும்புகிறது. நம்ம ஒரு சத்தியத்தை படித்து வாசித்திருப்போம், அதை நம்ம வந்து நம்பிக்கையாக இருப்போம். இன்னும் ஏதோ ரெண்டு மூணு ஒரு ப்ரீச்சர்ஸ் வந்து அதை வித்தியாசமாக பேசும்போது நமக்கே ஒரு சந்தேகம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். ஸோ இவ்வளோ பெரிய ப்ரீச்சர்ஸ் இந்த மாதிரி வேற மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் நம்ம தெரிந்து கொண்டது இப்படி தானா என்று சொல்லி நாம் அந்த விசுவாசத்தை விட்டு தளர்ந்து அந்த அவர்கள் மத்தியிலே அவர்கள் சொல்லுகிறதை நம்ம கேட்கிற பிள்ளைகளாக இருக்கின்றோம். இங்கேயும் பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால் யோவான் ஸ்நானத்தினருக்கும் ஒரு சந்தேகம். அதே அதிகாரத்தில் மத்திய 11 அதிகாரத்தில் பார்க்கும்போது வந்து அவன் ஜனங்களை அனுப்பி இயேசு கிறிஸ்துகிட்ட கேட்கிறது, நீர் வருகிறவர் இவர் தானா அல்லது வேற ஒருவர் வருவாரா, அதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று ஒரு கேட்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் இங்கே. யோவான்ஸ்தானம் யோவான்ஸ்தானம் தான் முதல் முதலாக ஆண்டவரை அறிமுகப்படுத்துறது உண்டு. இங்கே மத்திய 11:3 வரும்போது வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்டபடி ஆள் அனுப்பினான் என்று நம்ம அதை வாசிக்கின்றோம்.
அப்படியாக யோவான் 1:29 வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது, மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னவர் இவர் என்று, முதல் முதலாக இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் முதல் முதலாக யோவான் வந்து உலகத்திற்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார். 30வது வசனத்துல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி, இவரே ஒரு மனுஷன் ஒருவனை தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று அந்த 33வது வசனத்தில் வாசிக்கும் போது, நானும் இவரை அறியாது இருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பின ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பேனோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் என்று சொல்லி, இவர்தான் நாங்கள் கண்டம் இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று யோவான் 1:34 வாசிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட யோவான் ஆண்டவரை குறித்து இவ்வளவாக உறுதியாக சொல்லி நம்பின யோவானே கடைசியில் என்ன பண்றாரு, அவர் இவர்தானா இன்னொருவர் வர வேண்டுமா என்று சொல்லி ஆளுநுப்பி கேட்கிற காரியத்தை பார்க்கின்றோம். அப்படியாக நம்மெல்லாம் ஒரு அற்ப விசுவாசிகள்னு சொல்லலாம். அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல நம்மளுடைய வேதத்தை அறிந்து நம்ம ஒரு செய்தியை நம்ம நம்பியிருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு பெரிய ஊழியக்காரர் ஏதாவது ஒரு காரியமாக வித்தியாசமாக சொன்னால் நம்ம உடனே அவர் சொல்லுவதை நம்புகிற அளவுக்கு இருக்கிறோமே. அதனால் வந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையினுடைய விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம், போய் விடுகிறதை பார்க்கின்றோம். அதனால் தான் ஆண்டு சொல்லிட்டு, ஒருவேளை ஆண்டவரை தெரியாதவர்கள் தெரியாதமல் இருக்கும்போது ஆண்டவரை அறிந்து நம்ம கர்த்தருக்குள்ளே வரும்போது நாம் கர்த்தரை பற்றி கேட்டவைகளெல்லாம் நம்ம விசுவாசிக்கின்றோம். அதன் பின்பாக நாம் வளர வளர அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம் இல்லையா. இன்டர்நெட்டில் போயிட்டு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் யார் யார் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்கள் அதை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் பார்த்தீர்கள் என்ற அநேக இன்டர்நெட்டில் இருக்கிற காரியங்கள் வந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு புறம்பாக அநேக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். அப்படியாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த சந்தேகம் வந்துடுது, ஒருவேளை இவர்கள் எழுந்தது சரியாக இருக்குமோ என்று நினைத்து நம்முடைய விசுவாசத்திலிருந்து அசுவிசுவாசமாக மாறிவிடுகிறதை பார்க்கின்றோம். ஸோ அப்படி இல்லாமல் ஆண்டவர் கலாத்திற்கு எழுதும்போது, நீங்கள் என்ன ஆரம்ப காலத்தில் நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ அதை விட்டு விட்டு இன்னொரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் எப்படி திரும்பி போயிட்டீங்க என்று கேட்குற கேள்வியை பார்க்கிறோம். கலாத்திர 1:6 சொல்லும்போது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையிலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொல்லப்படுது. அப்படியா தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஆரம்ப காலத்தில் நம்ம ரொம்ப ஃபேத்ஃபுல்லாக இருப்போம், நல்ல ஒரு வசனங்கள்லாம் வாஸ்து தெரிந்திருப்போம், நல்ல சபையில் போயிட்டு போயிருப்போம், அதன் பின்பாக ஜனங்கள் அலகழிக்கப்படும்படியாக பல வசனங்களை பல இதை கேட்டு என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய விசுவாசத்தை அதை விட்டு வேறொரு விசுவாசத்துக்கு போயிடுவதை பார்க்கின்றோம். ஸோ சொல்லப்படுத்த 7வது வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் உள்ளவர்களே அல்லாமல் வேற என்ன என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் பார்க்கும்போது அநேகர் பார்த்தீர்கள் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஞானங்களில் அதிகமான விளக்கங்களை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் உண்டு, கள்ள போதகர்கள் உண்டு என்று ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படியாக இருக்கும்போது அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க, இயேசுவின் நாமத்திலே வந்து தன்னுடைய வசனங்கள் தேவனுடைய வசனத்தையே என்ன பண்ணுவாங்க, புரட்டுவார்கள். அதனால பார்த்தீங்கன்னா புரட்டு வேறொரு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. நீங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இல்லை, நீங்க வந்து ஆண்டவரை அறிந்து அதன் பின்பாக ஆண்டவரை விசுவாசித்து நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை தரித்துக் கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும், அப்பதான் பரலோக ராஜ்யத்திற்கு போவீர்கள் என்று நம்ம யாராவது சொன்னோம்னா பெரிய பாசங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை, விசுவாசித்தா போதும், ஆண்டவர் சொல்லாரு விசுவாசம் உள்ளவன் ரட்சிக்கப்படுவான் என்று, நீ விசுவாசிக்கிற அது போதும் என்று அப்படியாக சொல்லி அந்த ஜனங்களை மறுபடியும் அந்த விசுவாசத்தின் மூலம் வருகின்ற கிரியைகளை என்ன பண்றாங்க, அப்படியே அழித்து போடுறவர்களாக இருக்கிற பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஜனங்களை ஈஸியாக என்ன பண்றாங்க, ஸோ எங்க பாஸ்டரே சொல்லிட்டாரு விசுவாசம் இருந்தா போதும் பல்லவராஜ்யம் போயிடும்னு சொல்லிட்டு, எதற்காக இந்த ஞானஸ்தானம், எதற்காக இந்த மனம் திரும்புதல், எதற்காக இந்த பாப மன்னிப்பு, இதெல்லாம் நமக்கு எதுக்கு, நான் விசுவாசிக்கிறேன் நான் போயிடுவேன், அப்படிதான் அநேக கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டிருக்காங்க. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறபடினாலே
நான் வந்து பல்லவ ராஜ்யத்துக்கு போய்விடுவேன் என்று அப்படி எல்லாம் வேதம் சொல்லவில்லை. ஆண்டவர் எதற்காக வந்து மரித்தார், எதற்காக இரத்தத்தை சிந்தினார், நான் எதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அந்த இரத்தத்தினாலே என்னுடைய பாவம் கழுகப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை முழுவதுமாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த சிந்தனைகள் அநேகருக்கு இல்லாதபடியினாலே இன்றைக்கு அநேகருக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் பல்லவராஜ்யம் அவர்களுக்கு பலவந்தப்படுத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அதை பலவந்தமாய் பிடித்துக் கொள்ளாமல் உலகத்திற்கு சென்று உலக காரியங்களுக்காக அவர்கள் தன்னுடைய நேரங்களை செலவிடுகிறதை பார்க்கின்றோம். அதனால ஏனென்றால் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், அது நமக்கு ஒரு அவிவிசுவாசத்தை கொடுக்கும் கேட்டீங்களா. அதே மாதிரி கள்ளத்தீக்கசைகள், கள்ளப்போதர்கள் இவர்கள் எல்லாம் வந்து தமிழகத்தில் வரும்போது இன ஏற்படுது. ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு ஒரு அவிவிசுவாசத்தை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். எபிரேயர் 3:4 நான் வாசிக்கின்றேன். 3:12 முதல்ல வாசிக்கின்ற எனக்கு சொல்லப்படுகிறது. எபிரேயர் 3:12, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நீ பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்திலிருந்து, அந்த பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்திலிருந்து நீ அதை விட்டுவிட்டு, நீ அதை அசுவிசுவாசமுள்ளாக உன்னுடைய இருதயம் போய்விடாமல் இருக்கும்படியாக நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். ஏனால் அந்த விசுவாசம் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசத்தை அது கொண்டு வரும் என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். எபிரேயர் 3:4, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவ நலத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லப்படுது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம விசுவாசத்துல வருவோம், கடைசியில் அதிகமாக படிக்க படிக்க அநேக சந்தேகங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், சில சமயங்களில் நிறையா படித்தவங்கள்லாம் நிறையா ஆராய்ந்தவங்கள்லாம் அதிகமாக வேதத்தில் சொல்லப்படுது இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறவர்களே, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுவது ஆராய்ந்து பார்த்து அவளை சொல்லுவாங்க, நீங்கள் நம்ம நல்லது எடுத்துக்கிடணும் கெட்டதை விட்டுறணும் என்று சொல்லுவாங்க. பைபிளை எல்லாமே நன்மையான காரியங்கள் தான், ஒரு சாபமும் அது ஒரு நன்மையாக தான். ஏனென்றால் ஒருத்தன் இப்படி இல்லை நான் நடக்காவிட்டால் எனக்கு சாபம் என்று தெரியும் போது அவன் அப்படிப்பட்டவனாக இல்லாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அதனால சொல்றது இவன் ரெவலேஷன்ல கூட பாத்தீங்கன்னா நீங்க வெளிப்படுத்துற விஷயத்துல நீங்கள் ஆதியே கொண்டு வந்த அன்பை நீங்க விட்டு விட்டீர்கள் என்று சபைக்கிறதுகளை பார்க்கின்றோம். அப்படியாக கிறிஸ்தவர்கள் ஆரம்ப காலத்துல எவ்வளவாக நாம் தேவனை விசுவாசித்தோம், எவ்வளவாக நாம் தேவனுக்கு என்று நின்றோம் என்று பார்த்து இப்பொழுது நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று பார்க்கும்போது பாத்தீங்களா அநேகர் அந்த அன்பை விட்டு விட்டு அநேகர் சிலவன் சொல்றாங்க ஆலயத்துக்கு போய் தான் ஆண்டவர் ஆராதிக்கணுமா, வீட்டிலேயே ஆராதிக்கலாமே, வீட்டில் எவ்வளவோ டிவியில் மெசேஜ் வருது அது கேட்டால் போதுமா, இதுக்கு தேவன ஆலயத்துக்கு போக வேண்டுமா என்ற காலத்தில் இந்த காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படியாக அப்படி இல்லாமல் நம்முடைய ஆண்டவர் அழைத்தவர் அவர் உண்மைக்குள்ள தேவன், அதனால அவரை விட்டு நாம் திரும்புகிற ஒரு டாக்டரினுக்கோ அல்லது ஒரு சுவிசேஷத்திற்கோ போகாமல் நாம் பைபிளில் வேதத்தில் கற்றுக்கொண்ட சுவிசேஷத்திலே நாம் நிலைந்து நின்று ஆண்டவர்களுக்காக நாம் கடைசி வரைக்கும் நிலைநிற்கும் போது நாம் அந்த பல்லவ ராஜ்யத்தை பலவந்தப்படுத்தப்படுகப்பட்டு நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். கலாத்தியர் 1:8 சொல்லப்படுகிறது, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். அதனால வேதத்தை புரட்டுறவர்கள், வேதத்தை வித்தியாசமாக பேசுறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியம் சொல்லப்படுகிறது, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். அதனால பார்த்து சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கபடியாக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ பரிசுத்த ஆவினால நம்ம ஆண்டவருடைய வசனங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எவ்வளவுதான் நமது மெசேஜை கேட்டால் கூட நாம் பைபிளை வாசித்து ஆண்டவே எனக்கு இதை விளக்கி கொடுங்க என்று சொல்லி அந்த சத்தியத்துக்குள்ளாக நிற்கும்போது நாம் அவருக்கு உறுதியாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன பண்றாங்க, நம்முடைய சுயத்திலே நடக்கிறதை பார்க்கின்றோம். சுயத்திலே நடக்கும்போது சுயமாக பேசுவார்கள். சிலவர்கள் என்ன இருந்தாலும் உலகத்துக்குரியவர்களாக இருக்க அப்படின்னாலே இந்த உலகத்து காரியங்களை பற்றி அதிகமாக சொல்கிறதையே பார்க்கின்றோம். ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர், பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் பெரிய கூட்டத்தை கூட்டி அவர் கடை இப்பொழுது தமிழ்நாட்டில் சொன்ன காரியம், இந்த பொங்கல் டைம்ல பொங்கல் வந்து இது இந்துக்கள் மட்டுக்கும் அல்ல,
இது நமக்கும் அது சொந்தம், அதனால் நாமளும் அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடலாம் என்று சொல்லி லெவிட்டிகஸ்ல ஒரு ஒரு சாப்டர்ல ஐ திங்க் ஒரு வசனத்தை சொன்னார். அந்த வசனம் என்னன்னா, அன்றைக்கு அறுவடை காலங்களில் ஆண்டவருக்கென்று முதல் முதலாக அந்த அறுவடையினை பங்கை ஆண்டவரத்தில் வந்து கொண்டு வந்தாங்க. அது போலத்தான் நம்ம அறிவின் ஏன்னா அறிப்பின் பண்டிகைன்னு வைத்திருந்திருக்கிறோம். அது ஆக்சுவலாக வந்து இது பொங்கல் தான். அதனால நீங்களும் பொங்கலை வந்து நீங்கள் வந்து பொங்கல் இங்கே கொண்டாடலாம் என்று தான் மட்டுமுடைய ஒப்பீனியன் அல்ல, பல பெரிய கூட்டத்தை கூட்டி அதிலே அவர் பிரசங்கம் பண்ணினார். கேட்டீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா, நீங்கள் நம்ம இறையமையத்திற்கு இறையமையால 10:2 சொல்லப்படுகிறது, நீங்கள் பழமையான வேளையிலிருந்து அந்த ஏன்னா புரஜாதி மக்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கை கொள்ளாதீர்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஸோ நம்ம ஆலயத்தில் கொண்டு ஆலயத்துக்கு நம்ம படைக்கிறது ஆண்டவருடைய பைபிள் சொல்லுது. இங்கே பொங்கல் என்று சொல்கிறது இவர்கள் இவருடைய சாமிகளுக்கு அந்த முதல் முதலாக கிடைத்த அந்த நெல்லை வைத்து அதை பொங்கி சாப்பிட்றாங்க. கேள்விப்பட்டேன், ஒரு கத்தோலிக்க சர்ச்சையில் கூட முன்னாடி பொங்கல் அன்றைக்கிற பொங்கல்லாம் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். பாருங்க, இந்த கடைசி காலங்களில் எப்படியாக அந்த மனுஷர்கள் ஜனங்களை வந்து தன்னுடைய சத்தியத்தை சொல்லி சத்தியத்துக்குள்ள நடத்ததை விட்டுட்டு உலகக்காரன் என்ன பண்றானோ அதை போல நீங்களும் செய்யுங்க என்று பெரிய பிரசங்க என்ன பிரஸ்தாபப்படுத்த நாம உள்ளவர் என்று ஒரு சொல்லக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி பெரிய மீட்டிங்கில் பேசுகிறத வீடியோவில் நான் பார்த்தேன். கேட்டீங்களா? அப்போ கடைசி காலத்தில் நம்ம வந்து மனுஷர்களை நம்பாமல் தேவனை நம்பும்படியாக ஆண்டவர் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னால் மனுஷனை நம்பி இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்றது உண்மையாக இருக்குமோ என்று அநேக ஜனங்கள் இன்றைக்கி விசுவாசிக்கப்படுகிறனாலே அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அவிசுவாசத்துக்குள்ள கடந்து போகிற ஏதுவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களே இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக. இன்னொரு சகோதரியோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு உன் சித்தி ரொம்ப உங்கள்கிட்ட குளோஸா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்க, அவங்க ஹிந்து என்று சொல்லும்போது அந்த அந்த சகோதரி சொன்னாங்க, நம்ம எப்படி வந்து நம்ம கிறிஸ்தவ மதத்தில் வைராக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க அவங்க மதத்தில் வைராக்கியமா இருக்கிறாங்க, அதுல என்ன தப்பு இருக்குது என்று சொல்றதை பார்க்கின்றோம். கேட்டீங்களா? என்னண்டா, அவங்களும் அப்படி வைராக்கியமா இருக்கிறாங்க, நம்மளும் வைராக்கியம் இருக்கிறோம், அவங்க அதுல வைராக்கியமா இருக்கட்டும். அதை ஏன் நம்ம போயிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொன்னா, என்ன மாதிரி ரட்சிப்பை பெற்றோம், என்ன மாதிரி ஆண்டவரை தெரிந்து கொண்டோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான காரியங்கள். நம்ம ஆண்டவர் எதுக்காக ரட்சிக்கப்பட்டு கத்துக்களை வந்தோம், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தையும் ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய கிருபையும் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். வழியே அப்படியாக அவர்கள் புரஜாதி மக்களையும் நம்மையும் கம்பேர் பண்ணி அந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற இன்றைக்கு ஜனங்களை பார்க்கிறோம், ஊழியக்காரங்களை பார்க்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுடைய இருதயம் வந்து அவிசுவாசத்தினால பொல்லாத இருதயமாக இருந்து தேவனை விட்டு விலகி போற காரியத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறதையே பார்க்கின்றோம். ஸோ அப்படியாக அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது பார்த்தீர்கள், கலாத்தியன் 3:26 27 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது அநேக இந்த வசனங்களை அவர்கள் வந்து வாசிக்க விரும்புறதில்லை, அதை தெரிந்து கொள்ளவும் விரும்புறதில்லை, அதை போதிக்கிறதும் விரும்புறதில்லை. என்றால் பார்த்தீர்கள் என்றால் அதற்கு மாறாக அவர்கள் பல காரியங்களை சொல்வதை பார்க்கின்றோம். வேதம் சொல்கிறது எப்படி ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ஒரு புத்திரராக இருக்கிறான் என்றால், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். இந்த ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதனால நீங்க தேவனுடைய புத்திரர்கள், அதனால நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஆண்டவர் நீங்க உங்களுடைய ரட்சிப்புகளை வந்துருவீங்க என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அடுத்த வசனம் சொல்கிறது, ஏனெனில் உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவன் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டார்கள் என்று. சோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், அவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அதை தரித்துக் கொள்ளாமல் தேவனுக்கு பிள்ளையாக மாற முடியாது, அதுதான் சத்தியம். ஆனால் வந்து எவ்வளவாக அந்த சத்தியத்தை வந்து இதுதான் பேசிக் யூனோ ட்ரூத். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து விசுவாசித்து அவரை அந்த நிமரம் திருமுதல் பாவமானிப்புக்கின்ற ஞானஸ்தானத்தின் மூலமாக நம்ம தரித்து கொண்டபடியினாலே அது 28:8 சொல்லுது. அப்ப பாத்தீங்கன்னா அப்பொழுதுதான் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்கு அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை என்று சொல்கிறதையுமே பார்க்கின்றோம். ஸோ இந்த முதல் விசுவாசம் என்பதே என்ன என்று தெரியாத அளவுக்கு இப்போ எல்கேஜி பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆனால் படிக்கிறாங்க, அப்புறம் எழுத்து கூட்டுறாங்க, அதுக்கப்புறம் எழுதுறாங்க. கேட்டீங்களா? ஸோ நம்ம வந்து அந்த விசுவாசங்கள் ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு அதற்கு அந்த விசுவாசத்தினால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை விட்டு விலகி போறவர்களாக இருக்கின்றோம், என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லாதவர்களாக இருக்கின்றோம், என்ன செய்தால் நீங்கள் செய்யாவிட்டால் எப்படி நீங்கள் புத்திரராக மாற முடியும் என்பதையும் நாம் அதை அறிவிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை பெற்ற நாம்
இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு பலவந்தப்படுத்தப்படுகிறபடியினாலே அதை பலவந்தமாக பற்றி கொள்ளும்போது தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும். பலவந்தமாக பற்றி கொள்வது என்பது கடைசி வரைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் நிலைத்து நிற்கும்போது இங்கு எதை பலவந்தப்படுத்துகிறோம், பரலோக ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தை நான் கண்டிப்பாக வரணும், அதுக்கான என்னென்ன உங்களுடைய வார்த்தைகள் சொல்லதோ அதை நான் இந்த உலகத்தில் நான் செய்யணும். அதனால் அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையே எனக்கு ஜீவன் உள்ள வார்த்தை, அதே எனக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கும். ஆண்டவர் வைத்திருந்த அந்த பெரிய ஆசீர்வாதம், அந்த வாக்கு தத்துவம், அந்த கொடுத்த உனக்கென்று ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று பல்லவ ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு பலவந்தப்படுத்தும்படியாக அதை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பலவந்தமாக பற்றி கொள்ளும்போது கர்த்தராலய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் வரும்போது உயிர்த்தெழுந்து தேவனோடு இருந்து தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பாஸ்டர் ஜெபிங், ஜெபிங்க பாஸ்டர் ஜெமனவா? ஆமா ஆமா ஆமா. கர்த்தாவே ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் பலவீனமான பாண்டங்கள் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே அநேக நேரங்களில் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே இப்படியாக விசுவாசத்திலிருந்து அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் விலகி போகிற காரியங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ நடக்குது அப்பா ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே உங்கள் பாதத்தில் எங்களை வைக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் இருதயத்தை கொடுத்தீங்க அப்பா, உண்மை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த இருதயத்தில் இருந்த ஆண்டவரே கர்த்தாவே அதை மாற்றி போடாமல் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு உகந்த இருதயமாக மாற்றி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பெற்ற ரட்சிப்பை ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடத்தும்படியாக கர்த்தாவே அதை காத்துக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறீங்கப்பா. பரிசுத்தாவியினுடைய பலனோடு இருந்து கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று வாழவும் உமக்கென்று செய்யவும் உமக்கென்று அப்பா ஆண்டவரை நாங்கள் நிலைத்து நிற்கவும் நீங்கள் கிருபை தந்து கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி நாங்கள் அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அநேகருக்கு சத்தியத்தை கொடுக்கிற பிள்ளை சொல்லுகிற பிள்ளைகளாக கிருபை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. செய்தி கொடுத்த அந்த பாஸ்டருக்கு நன்றி. பாடல் பாடின சிஸ்டர் சாக்கோக்காக நன்றி சொல்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதப்படுவாங்க. சிஸ்டர் பிஜி. Amen. Stotram. Thank you, Sister Susan, for leading the prayer line. And God bless all the prayer line partners. Thank you, Pastor Moses and Sister Anu for the song. God bless us all. I meet you again next Tuesday and we have Bible study at 9 o'clock in Malayalam. So please join. Thank you. சின்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க பாஸ்டர். இதை நாங்கள் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் 5:30 அல்ல 6:30 ஆன்லைனில் என்னுடைய மெசேஜ் தமிழ் மெசேஜ் ஃபேஸ்புக்கில் வரும் லைவா. தட்ஸ் அ லைவ் மெசேஜ் சண்டேல ஈவினிங்ல 6:30 தமிழ் மெசேஜ். நீங்கள் எதாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் மோசஸ் பாண்டியன் அடித்தாலே போதும், அந்த இதில் தான் இந்த ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் வருது. கண்டிப்பாக சண்டே நைட். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்குமென்றா, ஏசு தேடுங்கள் கிடைக்குமென்றா.